இவங்க எப்போ வந்து காங்கிரஸ் தலைவரா ஆந்திராவில் அடி எடுத்து வச்சாங்களோ அணியில் இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி வந்து ஆரம்பிச்சது அதுல தென்னிந்தியாவிலே இது மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி சண்டை போட்டுக்கிற ஒரு அரசியல் களம் வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே கூட முதல்வர் ஐயா இப்போது முதல்வர் ம ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அவங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கனிமொழி அவர்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு ஒதுக்கி தமிழ் அவர்களை வந்து அப்படியே குண்டுகட்டாக தூக்கிட்டு ஓடினா அவங்க அவங்க கத்துறாங்க செம்ம கையெல்லாம் ஆடி தீரிச்சு அது மாதிரி அந்த ஒரு சொந்த தங்கச்சியை இது மாதிரி பண்ணுறியே ரோஜாவை அந்த ஊர்லேயே நிற்க வச்சு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்ட ஒரே ஒரு தலைவி தலைவர் யாருன்னு பார்த்தா ஷர்மிளா அவர்கள்தான் மெட்ராஸ் மூவினியர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் ஆந்திர அரசியல் இன்னும் பரபரப்பாக மாறிக்கிட்டே இருக்குது அதாவது முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய தங்கை ஷர்மிலா அவர்களை வந்து போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா குண்டுக்கட்டாக அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க இது என்ன அரஸ்ட்டுக்கான ஒரு அறிகுறியாக அப்படின்ற மாதிரி ஆந்திர அரசியலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அண்ணனை எதிர்த்து தங்கை ஷர்மிலா வந்து இப்போது அரசியல் களத்தை வந்து ரொம்ப சூடேற்றிருக்காங்க அந்த அரசியல் களம் டே பை டே ஒவ்வொரு நாளும் வேறு லெவலுக்கு போய் சேர்ந்துட்டுருக்கு முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இது வந்து மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டே இருக்குது இந்த பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் ஒரு ஃபேமிலியை இருந்து உருவார் இந்த பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு முடிச்சுட்டு இருக்கார்ன்றது அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க என்ன விஷயம்னா வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி முன்னாள் முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர் வந்து ஹெலிகாப்டர் கிராஷில் வந்து இறந்து போனது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா அதுக்கு பிறகு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் ஆகணும்னு நினச்சார் அப்போ இருந்த காங்கிரஸ் வந்து அவர் ரோஷே அவர்களை சிஎம்மாக வச்சாங்க அது மிகப்பெரிய கதை எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியை சொந்தமாக ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அவர் இப்போது சிஎம்மாக இருக்கிறாரு பக்காவாக நடந்துகிட்ருக்கு பட் இது எல்லாத்துக்குமே நான் ஒரு உறுதுணையாக இருந்தேன் எங்கள் அண்ணா சிஎம் ஆகிறதுக்கு நான் ரொம்ப வேலை செஞ்சேனே என்னை மறந்துட்டாரன்ட்டு அவங்க தங்கை வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க சரி வருத்தத்தில் இருக்க மறுபடியும் அண்ணங்கிட்ட எதுக்கு சண்டை போகிறதுனா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெலங்கானாவில் போய் ஒரு கட்சியை ஆரம்பித்து தெலங்கானாவில் வந்து போட்டி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் அங்கே காங்கிரஸோட ஒரு நல்ல ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்தது இந்த கட்சியை வந்து காங்கிரஸில் இந்த கங்கையில் கலந்துட்ட மாதிரி கலந்து விட்டுட்டாங்க அந்த அங்கே வந்து ஓகே அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராமினெண்ட்டான பிளேஸ் கொடுத்தாங்க அவங்க காங்கிரஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அது ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ அங்கே தெலங்கானில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது அங்கே சிஎம்ஆர் ரேவந்த் ரெட்டி இருக்காங்க எவ்ரி திங் இஸ் ஃபைன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ்ஸு அம்மா ஆந்திராவுக்கு போங்க ஆந்திராவில் ஆந்திராவில் இருக்க காங்கிரஸ் அதை நீங்கள் கொஞ்சம் உயிரோட்டம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க காங்கிரஸை வந்து இவங்களும் வந்து ஆந்திராவுக்கு வந்து அந்த காங்கிரஸ் தலைவராக ஏபி காங்கிரஸ் தலைவராக வந்து இவங்க ஆகுறாங்க ஷர்மிலா இது வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு தான் இருந்தது இவங்க எப்போ வந்து காங்கிரஸ் தலைவராக ஆந்திராவில் அடியெடுத்து வச்சாங்களோ அணியிலிருந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி வந்து ஆரம்பிச்சிது அதில் டவுட்டே கிடையாது என்னடா தலைவலின்னா எதிரும் புதிரும்மா மாறிட்டாங்க ஒரே வீட்டில் அண்ணனும் தங்கச்சியாக இருந்தவங்க தங்கச்சிக்கு என்ன கோவம் என் அண்ணன் என்ன வந்து கவனிக்கவே இல்லை எனக்கு ஆனால் ஒரு முக்கியமான சீட்டை கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோபம் அண்ணன் இந்த தங்கச்சியே தானே நம்மளுக்கு முக்கிய முதல்வர் நாற்காலியில் நான் இருந்தால் போதும் தங்கச்சி நம்ம சொன்ன பேச்சு கேட்டோன்னு இவரும் நினச்சிட்டு இருக்கார் போல் பட் இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய கொளுத்தி போட்டால் எந்த அளவுக்கு தீபொரியா போகிறக்குமோ அந்த அளவுக்கு பறந்துட்டுருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா தென்னிந்தியாவிலே இது மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி சண்டை போட்டுக்கிற ஒரு அரசியல் களம் வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே கூட முதல்வர் ஐயா இப்போது முதல்வர் ம ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அவங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கனிமொழி அவர்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு ஒதுக்கி இருந்தாங்க அவங்களும் சீட்டு கொடுத்து அவங்களும் ஜெயிச்சாங்க இப்போது எம்பியாக இருக்கிறாங்க பர்ஃபெக்டாக இருக்குது சார் ஒரு தங்கைக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க கட்சியில் எந்த மாதம் பிரச்சனையும் கிடையாது இதுதான் ஒரு ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம் பட் வென் கம்ஸ் டு ஏபி அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு தங்கச்சியே இவர் ஓரம் கட்டிட்டார் தங்கச்சிக்கு இப்போ பயங்கரமான கோபம் அண்ணனா இருக்கட்டும் அப்பனா இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் சித்தப்பாவாக இருக்கட்டும்னு ஷர்மிளா அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி அடிப்போம்ன்ற மாதிரி அவங்களும் வந்துட்டாங்க இப்போ எலெக்ஷனு இப்போது ஆந்திராவில் வந்து அசம்பிளி எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் ரெண்டுமே நடக்க போகுது இன்னொரு ரெண்டு மாதத்தில் அதுக்காக இவங்க வந்து ரெடி இருக்காங்க இந்த காங்கிரஸை வந்து ரொம்ப ஒரு பீக்குக்கு கொண்டு போகலாம் தெலங்கானாவில் ஒரு மூணு நாலு மாதத்தில் காங்கிரஸ் எந்த அளவுக்கு பீக்கு வந்ததோ அதே மாதிரி ஆந்திராவிலையும் ஒரு நல்ல உயிரோட்டம் கொடுக்கலான்ற மாதிரி அவங்களும் ஷர்மிலா அவர்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ தெரியல பட் அரசியல் பரபரப்புன்றதை வந்து இவங்க சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ என்ன பிரச்சனைனா ஆந்திராவில் இருக்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கவர்மெண்ட்டை எதிர்த்து அவங்க வந்து சரியாக ஜாப்ஸ் கொடுக்கல அவங்க எந்த இதோ மக்களுக்கான நன்மையும் பண்ணலை அப்படின்னு சொல்லி செலோ அசெம்பிளி அதாவது வந்து தலைமைச் செயலகம் முற்றும் போராட்டத்தை வந்து இன்றைக்கி அவங்க பண்ணாங்க அதுக்காக அவங்க அறிவித்த டைம்லேருந்தே அவங்கள வந்து வீட்லேயே நிர்பந்தப்படுத்துகிற மாதிரி போலீஸ் எல்லாம் போட்டு அவங்க வெளியே வர முடியாமல் எல்லாம் பண்ணிணாங்க ஆனாலும் அவங்க வெளியே வந்து தலைமைச் செயலகத்தை வந்து முற்றிலத்துக்கு போனாங்க அங்கே வந்து போலீஸார் எல்லாம் பயங்கரமாக பெரிய அளவில் வந்து குவிச்சு வச்சு ஜ இவங்க ஷர்மிலா அவர்களை வந்து அப்படியே கட்டாக தூக்கிட்டு ஓடினாங்க அவங்க அவங்க கத்துறாங்க செம்ம கையெல்லாம் அடி கீறிடுச்சு அது மாதிரி ஒரு சொந்த தங்கச்சியை இது மாதிரி பண்ணுறியே உனக்கு ஒரு முக முதல்வர் நாற்காலிக்காக சொந்த தங்கச்சியை எப்படி பண்ணலாமா என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சதி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கொதிச்சுட்டு இருக்காங்க இந்த க ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் எல்லாமே மீடியாலேயும் கூப்பிட்டு அந்த கையெல்லாம் காமிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அடிபட்டுருக்கு பாருங்கள் இது மாதிரி யாராவது பண்ணுவாங்களா சொந்த அண்ணங்க எனக்கு அவரு ஆனாலும் என்னை அடிக்க வராரு என்னை அடிக்கிறதுக்கு ஆள் அமைச்சிருக்காரு இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களும் கதறாங்க ஸோ அந்த அவங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருங்கிணைந்த ஆந்திரா ரெண்டா பிரிது இது தெலங்கானா இன்றைக்கி சூப்பராக இருக்குது தெலங்கானால எங்கள் கவர்மெண்ட் இருக்குது இந்த ஆந்திரா எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆன பேருக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்கா போலவரம் ப்ராஜெக்ட்ன்னு சொன்னாங்க அதாவது போலவரம் ப்ராஜெக்ட் என்னென்னா நம்மளுக்கு முல்லை பெரியார் டேம் மாதிரி அவ்வளோ பெரிய அணை கட்டுறது தான் ஆந்திராவில் போலவரம் ப்ராஜெக்ட் அது ராஜசேகர் ரெட்டி காலத்துலேருந்து இருக்குது இப்போ அந்த போலவரம் ப்ராஜெக்ட்டு இவர் கம்ப்ளீட் பண்ணுறதா தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார் இது வரைக்கும் அதில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கூட வேலை முடியவே இல்லை அப்படின்றது இவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அதாவது எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜாப் கேலண்டர் அப்படின்னு ஒன்று ஒன்று ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ரிலீஸ் பண்ணாங்க அதில் என்ன சொல்கிறாருன்னா மேனிஃபெஸ்டோவில் இது ஒரு பாயிண்ட் ஆந்திராவில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஜாப்ஸ் இருக்குது நான் வந்த உடனே அந்த ஜாப்ஸ் மொத்தமே ஃபில் பண்ணுவேன் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி அவர் சொன்னார் அறிவித்தார் அந்த விஷயத்தை தான் இவங்களும் முன்வைக்கிறாங்க அந்த ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேரில் எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று ஏதாச்சும் டெவலப் ஆகியிருக்கா இங்கே இந்த இதுக்கு ஒரு கேபிட்டல் சிட்டி இருக்கா ஒரு ராஜதானின்றதே இல்லாமல் ஆந்திராவுக்கு ஆந்திராவுக்கு தலைநகரம் எது அப்படின்னு கேட்டால் யாருமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கே எப்போ தலைநகரம் கட்டுவீங்க எப்போ தலைமைச் செயலகம் பர்மினெண்டாக ஒரு தலைமைச் செயலகம் எப்போ வரும் எப்போ டெவலப் ஆகும் ரோடெல்லாம் நல்லா இருக்கா எந்த அளவுக்கு மட்டமாக இந்த ஆந்திராவை கொண்டு போயிட்டுருக்காங்கனா அவங்க வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க இந்த அளவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட அளவுக்கு எதிர்கட்சியாக தான் இருக்கார் பிரதான எதிர்கட்சி அவரு தான் அவரும் அந்த அளவுக்கெல்லாம் கேட்கல பவன் கல்யாண் அவர்கள் அவரும் ஒரு தான் இருக்கார் ஜனசேகரண தலைவர் அவரும் அளவுக்கு கேட்கல பட் சொந்த தங்கச்சி சும்மா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க என்னையா பண்ணி வச்சுருக்க குப்பை மாதிரி ஆகிட்டு ஆந்திராவை இந்த குப்பையில் தான் என் மக்கள் இருக்காங்க எங்கள் அப்பா உங்கள் அப்பாவாக கூட இருக்கட்டும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா இந்த மக்களுக்காக எவ்வளோ போராடினார் எவ்வளோ செஞ்சார் ஆனால் அவங்க பையன் அவங்க வாரிசாக சொல்லிக்கிற நீ ஏன் இந்த மக்களுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு இதுவை கொடுத்துட்ருக்கீங்க கவர்மெண்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க என்ன வளர்ச்சி திட்டம் இங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வெளுத்து இருக்காங்க முக்கியமான விஷயம் அவங்க எங்கே போனாலும் எந்த ஊரில் போனாலும் அந்த ஊர் எம்எல்ஏவை வச்சு செய்கிறாங்க சாதாரணமாகலாம் கேள்வி கேட்குறதில்ல சமீபமாக ஒரு நாலு நாள் முன்னாடி நகரி தொகுதிக்கு வந்திருந்தாங்க எல்லாருமே தெரிஞ்ச தான் நகரை தொகுதியோட எம்எல்ஏ ரோஜா அவர்கள் ரோஜாவை அந்த ஊர்லேயே நிற்க வச்சு நாக்க பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்ட ஒரே ஒரு தலைவி தலைவர் யாருன்னு பார்த்தா ஷர்மிளா அவர்கள் தான் அந்த ஊர்லேயே அவங்க வந்து ஆரம்பித்ததே தமிழில் தான் பேச ஆரம்பித்தங்க தமிழ்லேயே பேசி நல்லா இருக்கீங்களா நான் யார் தெரியுதான்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஜாவை வெளுத்து வாங்குறாங்க ஏன்பா இங்கே இருக்கிற குவாரி மணல் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கமிஷன் போகணுமாமே எல்லாரையும் மக்களை தின்னுடுறாங்களாமே உங்கள் ஊருக்கு எதுவுமே ஒரு நல்லது பண்ணலையாமே இது மாதிரி எம்எல்ஏ உங்களுக்கு தேவையானு ரோஜாவையும் வச்சு செஞ்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லைங்க சமீப காலமாக ரோஜா அவர்களை இந்த அளவுக்கு திட்டின இந்த அளவுக்கு அரசியலியாக அரசியல் ரீதியாக எதிர்த்த ஒரே ஒரு பெண்மணி இவங்க தான் ரெண்டாவது இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இப்போ ஷர்மில் அவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை அரசு பண்ணுறோம் அந்த அந்த மோட்டிவில் தான் ஆந்திர அரசியல் நகருது அப்படின்னு மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க சில அரசியல் தலைவர்களோட கருத்தும் அது தான் ஏன்னால் சொந்த தங்கச்சியை இவர் அரசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவர் அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு அடுத்தும் போட்டி பண்ணி மறுபடியும் சிஎம் ஆகிறதுக்காக பிளான் பண்ணுறாரு அன்ற மாதிரி ஒரு டாக்கும் ஓடிட்டுருக்கு ஸோ எது என்ன நடக்குதுன்னு தெரியல பட் இந்த அரசியல் வந்து பல மடங்கு சூடு பிடிச்சிருக்கு ஆந்திராவில் அது எந்த அளவுக்கு போகும்ன்றது மறுபடியும் பார்ப்போம் ஆந்திராவுக்கு சம்மந்தப்பட்ட இது போன்ற பரபரப்பான அரசியல் விஷயங்களை உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்